தெய்வம் என்றைக்குமே நமக்கு கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். நம்ம கோஆர்டினேட்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்க வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறோம். கோயிலுக்குள்ளே போன உடனே ஒரு அம்மா அவங்கள மட்டும் பார்த்து அப்படியே கூட கூட்டிகிட்டு போகிறா, கூடவே இருந்துட்டு இருக்கா. இது பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கும் நடந்தது, இன்னொருத்தருக்கு நம்மளோட இன்னொருத்தர் கோஆர்டினேட்டருக்கும் இது நடந்திருக்கு. கூடவே இருந்திருக்கா, அவங்களையே பார்த்துட்டுருங்க, அவங்க கையை பிடிக்கிறாங்க, திருப்பி அவங்க கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க, அவங்களையவே பார்த்துட்டுருக்கார். அதே சமயத்தில் அவரையும் அதே மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. திடீர்னு அந்த அம்மாவை பார்த்தா காணும். என்னடா அது காணும், இதெல்லாம் அதிசயமா சார், அந்த காலத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் இப்போவும் நடக்குமா சார், சத்தியமாக நடக்கும். உண்மையான பக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அதிசயம் நடக்குங்கிறது உண்மை. இந்த அதிசயத்தை சில பேர் நம்புவா, சில பேர் நம்ப மாட்டான், அது அவளுடைய பெர்செப்ஷன். ஆனால் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இவங்க வேறு மாதிரி சொல்லி அவங்க வேறு மாதிரி சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிற ஒரு விஷயத்த அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேர்த்துடைய முகத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தன. ஆக இறைவன் எப்பவுமே கூட வருவார், அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். உண்மையான பக்தி இருந்தால் போதும், உண்மையான விஷயங்கள் இருந்தால் போதும், நல்லவராக இருந்தால் போதும், நல்ல காரியங்கள் பண்ணால் போதும், நிச்சயமான வெற்றிகள் நம்ம கூட இருந்துருக்கும். இறைவன் நம்ம கூட இருப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் இதுதான். நீங்கள் எத்தனையோ வேண்டுதல் பண்ணிட்டு இருப்பீள், எத்தனையோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீள், உண்மையான பக்திக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க. மற்றவா என்ன சொல்கிறோம் அதை கேட்கவே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செய்யுங்க. நான் சொன்னது பிறர், ஆனால் குடும்பத்தில் அம்மா அப்பா சொல்கிற விஷயங்கள், பெரியவங்க சொல்கிற விஷயத்த சத்தியமாக கேட்டாகணும். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நடந்த விஷயத்தை நான் சொன்னேன், உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.